இப்போ மாநகர சபை தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது ஓகே, ஆனால் நாங்கள் பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை, தேர்தல் முடிஞ்ச பிறகும் கட்சி கட்சியாக பிரிஞ்சு கொண்டு இப்போ பட்ஜெட்டை தோக்கடிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கலாம், நல்ல விஷயங்களையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பாங்க நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மாநகர சபை வேண்டிய இல்லை, இலங்கை முழுவதுமே அரசியலுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இதே நிலைமையை இங்கேயும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோமா? ஏன்னா மிக முக்கியமாக யாழ் மாநகர சபையில் இப்போ 3 பட்ஜெட் தோக்கடிக்கப்பட்டது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே. இப்படியே போய்கொண்டிருந்தால் திருப்பி திருப்பி பட்ஜெட்டை கொண்டு வரதும் தோக்கடிக்கிறதும் இதே தான் போய்கொண்டிருக்கோம். இதுலேயே காலம் பண்ணா போகும், உண்மைதான். இப்போ பாருங்கன்னா நம்ம இந்த தேர்தல் கூட 9 கட்சியும் 3 சுயேட்சை குழுவும் இறங்கியிருக்கு. சுயேட்சை குழு இறங்கினதுக்கான ஒரு ரீசனை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சிரிப்பீங்க. உண்மையிலேயே நம்ம சுயேட்சை குழு ஒன்று தான் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தனான், அதனால் மக்கள் எனக்கு வாக்கு சேகரிப்பாங்க. நம்ம இது மக்களுக்கு மாநகரசபைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கே காசு கொடுப்பான்னு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் வந்தேன். அது என்ன இல்லை, கவர்மெண்ட்டுக்கே காசு கொடுக்கண்டா இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனையை நீங்கள் கொடுத்து விட்டு அந்த பொருளாதார பிரச்சனையை நீங்க இல்லை, நான் மக்கள் கழிவுடன் அதில் நான் தோத்தனண்டே இந்த மக்கள் நன்றி இல்லாத மக்கள்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் நன்கோட நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ததே ஏதோ ஒரு பிரதிபலனை பார்த்து பிரதிபலன் பார்க்காது செய்கிறதுன்றதான் ஒரு சேவை. இப்போ அரசியல்ன்ற ஒரு சேவை, அரசியலில் வந்து பிரதிபலன் பார்க்கலாது. இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க நான் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தனான், அந்த சாமான் கொடுத்தனா, இந்த பர்த்டேக்கு ரோட்டில் கியூவை விட்டுட்டு ஆமிக்கான வச்சு நான் கொடுத்தனான் அப்படி சொல்லி போட்டு இந்த இதில் இந்த மக்கள் எனக்கு வாக்களிக்காவிட்டு இந்த மக்கள் நன்றி கட்ட மக்கள்னு சொல்லி ஒரு நொமினேஷன் நடந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நான் அதை பக்கத்தில் நடந்துகிட்டுருக்கேன். மேபி நாளைக்கு ஊடகங்களையும் சொல்லலாம். இல்லை நான் இப்போ நேரடியாக இதில் சொல்கிறேன், நீங்கள் இதில் பட்டாங்குள்ளா போட்டிங்கன்னா அவருக்கு போய் சேரும் பிரச்சனை.